வணக்கம், இது ஏகேகே எபிசோட். இந்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வழக்கம் போல் சில ஆர்வக்குள்ள கேள்விகளையும் பல நல்ல கேள்விகளையும் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? டிராகன் எல்லாம் உண்மையிலே இருந்துச்சா, அது இருந்ததற்கான விஞ்ஞான ரீதியிலான ஆதாரம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ முதல்ல இதை பற்றி நம்ம பார்க்கலாம். திரைப்படங்களில் காட்டப்படுற நெருப்பு கக்கற மாதிரியான டிராகன்கள் வந்து ஒரு கற்பனையான கதாபாத்திரம். இது மித்தாலஜியில் சொல்லப்பட்ட கதைகளில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான். உண்மையிலேயே இந்த மாதிரி நெருப்பு கக்கிற டிராகன்கள் உலகத்தில் கிடையாது. ஆனால் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு சில உயிரினங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கொமோடோ டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்குது. இது வந்து மனிதனுடைய உயரம் அளவுக்கு இருக்கும், 6 அடிக்கு இருக்கும். இது வந்து ஒரு ஊர்வன வகையை சார்ந்த ஒரு டிராகன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடி மிருகங்களை உண்ணும். அசந்தா மனுஷனை கூட அடித்து வேட்டையாடும். இது எந்திரிச்சு நின்று ரெண்டு கொமோடோ டிராகன் வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை எந்திரிச்சு நின்று சண்டை போடும்போது பார்த்தா அதில் வந்து ஒரு மனிதனுடைய உயரத்துக்கு இருக்கும். அதாவது 8 அடியிலிருந்து 9 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். சராசரி எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோகிராம். இந்த கொமோடோ டிராகன் வந்து ஒரு வித்தியாசமான உயிரினம். இதற்கு வந்து முட்டை போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து முட்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கொமோடோ டிராகன் தனியாகவே என்ன செய்ய முடியும்னா இனப்பெருக்கம் செய்ய முடியும். நெருப்பு கக்கிற மாதிரியான டிராகன் வந்துட்டு நிஜத்தில் சாத்தியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு கக்கும் போது அதிகப்படியான வெப்பம் வெளியாகும். அந்த வெப்பத்தால் அதோடைய உடல் வந்து வெந்து போகும். ஸோ அந்த அளவுக்கான வெப்பத்தை தாங்குற அளவுக்கு உடல் அமைப்பு இருக்கிற ஒரு மிருகம் வந்து உலகத்திலேயே கிடையாது. சபரிவேலன் அப்படின்றவர் ரொம்ப நாளாகவே ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடல் தண்ணீரில் கரண்ட் வச்சா ஒட்டுமொத்த கடல்லையும் கரண்ட் பாஸ் ஆகுமா, ஆர்வக்கோளாறு கேள்வி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இது வந்து அவர் ரொம்ப நாளாக திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். நம்ம கடல் தண்ணியில் கரண்ட் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் தண்ணி முழுவதுமே கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் கரண்ட் பாஸ் ஆகும். பூம் அப்படின்ற யூடியூப் சேனலில் 2013 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவர் செஞ்சிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து நல்ல தண்ணியை நிரப்பி வச்சு அதில் ஒரு கார்னரில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கையை வந்து அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணப்பட்ட தண்ணிக்குள்ளே அவர் விடுவார். இப்படி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை நகர்த்திட்டு போய் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த இடம் வரைக்கும் வந்து அவர் கையை நகர்த்திட்டு போவார். அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து அவருக்கு உடம்புல வந்து அடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா, ஒரு உப்பு தண்ணியை வந்து அவர் என்ன செய்வார், எடுத்துக்கிடுவார். அதில் வந்து ஒரு கார்னரில் கரண்ட்டை பாஸ் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் மறுபடியும் அவருடைய கையை வந்து அவர் நகர்த்திக்கிட்டே போவார். அந்த பவுலுடைய பாதி டிஸ்டன்ஸ் போனோடனே அவரால் எலக்ட்ரிக் கரண்ட்டை உணர முடியும். ஸோ இந்த விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணியில் வந்து கரண்ட் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். இதுதான் அதற்கு காரணம். நீங்கள் நிஜமாலே கடலில் வந்துட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்து கடல் நீரில் பாஸ் ஆகும். ஆனால் கடல் முழுவதுமே அதால் பாஸ் ஆக முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அதால் பாஸ் ஆக முடியும். உப்பு தண்ணியில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உப்பு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அங்கே ஏற்பட ஆரம்பிக்கும். இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம கடலில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது கடல் முழுவதும் பாஸ் ஆகாது. ஞானி டிஎஸ்பி அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கற்பனையாக இருந்தாலும் விண்வெளியின் நறுமணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. விண்வெளியை வந்து நம்மளால் நுகர்ந்து பார்க்க முடியாது. விண்வெளிக்கு போனாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு தான் போய் விண்வெளியிலேயே நாம் மிதக்க முடியும். ஸோ விண்வெளியில் ஸ்பேஸ் ஷூட் இல்லாமல் நம்மளால் போக முடியாதனால விண்வெளியை நம்மளால் நேரடியாக நுகர முடியாது. அது மட்டும் கிடையாது, விண்வெளியில் காற்று கிடையாது, நம்மளால் அங்கே இருக்கிற எந்த பொருளையும் நுகர்ந்து பார்க்க முடியாது. ஆனால் விண்வெளிக்கு போன விண்வெளி வீரர்களுடைய உடையில் வந்து இந்த விண்வெளியுடைய வாசம் வந்து அதில் படிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்பேஸ் ஷூட்டை மாட்டிட்டு தான் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க விண்வெளி ஓடத்துக்குள்ளே போகும்போது விண்வெளியுடைய வாசம் என்ன அப்படிங்கிறத அவங்களால நுகர முடிஞ்சிச்சு. விண்வெளி என்ன மாதிரி வாசம் அடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் நம்ம அடிக்கும் போது அதுலேருந்து ஒரு புகை வரும் பார்த்தீங்களா, அந்த புகையுடைய வாசம் வந்து அவங்களுக்கு அடிச்சிருக்கு. சில விண்வெளி வீரர்களுக்கு கறியுடைய சுட்டு எரிக்கும் போது, இந்த கறியை சுடும் போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் அவங்களுக்கு வந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் அவங்களுடைய உடலில் படிஞ்சிருந்த பாலிசைக்ளிக்
அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் தான். சக்திவேல் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஒளியை விட 2 மடங்கு வேகமாக பயணிக்கும் வாகனத்தில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த வாகனத்தில் ஹெட்லைட்டை ஆன் செய்தால் அதில் இருந்து வரும் ஒளி வாகனத்தை முந்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது லைட்டோட ஸ்பீட்ல ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த வெஹிக்கிள்ல ஹெட்லைட் ஆன் பண்ணா அது வந்து லைட்டோட ஸ்பீடோட அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒளியுடைய வேகத்தை விட எதாலையுமே வேகமா போக முடியாது, ஒளியாலேயே ஒளியை உந்த முடியாது. ஸோ நீங்கள் அவ்வளோ ஒளியோட வேகத்தில் ஒரு வெஹிக்கிளில் போகிறது அப்படிங்கிறது முதல்ல சாத்தியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு வெஹிக்கிளை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஹெட்லைட் ஆன் பண்ணால் அது லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக போகாது, அதுவும் லைட்டும் ஒரே ஸ்பீடில் தான் போகும். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வெஹிக்கிள்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க எல்லாமே இருட்டாக தான் தெரியும். காரணம் என்னென்னா நீங்கள் இப்போ லைட்டோட ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கு வந்து டைம் வந்து நகராது, டைம் ஜீரோவாயிரும் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 600 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் கிரகத்தில் இருந்து பூமியை தொலைநோக்கி மூலமாக பார்த்தால் என்ன தெரியும், லைவா தெரியுமா இல்ல 600 வருடம் பின்னோக்கி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒளியாண்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேம் வந்து ஒரு டிஸ்டன்ஸை குறிப்பதற்காக சொல்லப்படுற டேம் கிடையாது. லைட் வந்து ஒரு வருடத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமோ அதை சொல்றதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு டேம் தான் ஒளியாண்டு. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது வந்து 40 டிரில்லியன் கிலோமீட்டர். விண்வெளியில் இருக்கிற தொலைதூர நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. உதாரணத்துக்கு ப்ராக்சிமா செஞ்சுரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 40 டிரில்லியன் கிலோமீட்டர்ல இருக்கு. அதே போல பால்வெளியோடைய மையத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியிலேருந்து பால்வெளி மையத்துடைய டிஸ்டன்ஸ் வந்து 494,000 டிரில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்கள்ல நம்ம இதை மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப பெருசா நீளமா வரும். அதுக்காக தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லைட் இயர்ல வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு பார்க்கலாம். ஒளியாண்டு தொலைவுல இருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது 600 வருடங்களுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சோ அதை தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம். நம்ம சூரியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியனுடைய ஒளி பூமியை வந்து சேர்றதுக்கு 8 நிமிடமும் 20 நொடியும் எடுத்துக்கிறோம். அதாவது நீங்கள் பார்க்குற இந்த சூரியன் வந்து 8 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை தான் பார்க்குறீங்க. அதே போல தான் 600 ஒளியாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பூமியை பார்க்கும்போது 600 வருஷத்துக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ அப்படின்றவர், ப்ரோ ஃபயர் பர்னிங் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் தேவை, அப்போ எப்படி ஸ்பேஸில் ஃபயர் பர்னிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. இது எந்த வீடியோவுக்கு கீழே அந்த கேள்வியை கேட்டிருந்தார் அப்படின்னா லாஸ்ட்டாக போட்ட ஏகே எபிசோடில் விண்வெளியில் எரியிற நெருப்பு வந்து பபுள் ஷேப்பில் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு தான் அவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. ஓகே, விண்வெளி ஓடத்தில் வச்சு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வச்சு நெருப்பு எரியிற சோதனையை அவங்க பண்ணாங்க. அந்த சோதனையில் வந்து ஒரு பபுள் ஷேப்பில் நெருப்பு எரிஞ்சிச்சு. இந்த சோதனையை அவங்க வந்து விண்வெளியில் வந்து செய்யலை, விண்வெளி ஓடத்தில் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்த ஒரு சாம்பரில் தான் வந்து இந்த டெஸ்ட்டை அவங்க பண்ணாங்க. கொஞ்சோண்டு ஃபியூவில் உள்ளே விட்டு அதில் நெருப்பை அவங்க பற்ற வச்சாங்க. அப்போ அந்த நெருப்பு வந்து நம்மளுக்கு ஒரு பபிள் ஷேப்பில் எரிஞ்சதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. எம்டி மேன் அப்படின்றவர், டெலிபோர்ட் என்றால் கூடு விட்டு கூடு பாய்வது தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம்.